ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பிரபாஸ் லாக்ஸ் அண்ட் ஃபன். இன்றைக்கி நம்ம ஏரியாவில் வந்து செடி வந்து வச்சுருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து செடியை வந்து வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த செடியெல்லாம் எப்படி அவங்க பராமரிக்கிறாங்க, என்னெல்லாம் செடி வந்து வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மீன் வளர்த்திட்ருக்கோம். கோல்டன் ஃபிஷ்லேருந்து எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது. நிறைய ஃபிஷ் இருந்தது, அது வந்து அப்பப்போ அது வந்து இறந்துடும். அந்த கலர் ஃபிஷ் எல்லாம் நம்ம வந்து நம்ப முடியாது. வாங்க இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்காங்க, எப்படிலாம் அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். வந்து எங்கள் வீட்டு எதிர்க்கையே இருக்கிற வீட்டுடைய செடி. பாருங்கள் அரளி பூலாம் இருக்குது. இது வந்து சாமிக்கு வைப்பாங்க, காலையிலையும் சாயந்தரமும் சாமிக்கு வச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப காஸ்ட்லியான பூலாம் நம்ம வாங்க வேணாம். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி அரளி செடியை வளர்க்கலாம், அரளிப்பூ வைக்கலாம். இந்த பூவும் சாமிக்கு நம்ம வச்சுக்கலாம். கலர் கலர் பூ, கலர் கலர் பூ இருக்குது, வைக்கலாம். கருவேப்பிலை வளர்த்திட்ருக்காங்க, வேணும்னா நம்ம கடுகு தாளிச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அவங்களும் கொடுப்பாங்க, நம்ம வீட்லேயும் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். தீந்ததுன்னா அவங்ககிட்டையும் கேட்டுக்கலாம். கடை தேடி ஓட வேண்டாம். இவங்க பாருங்கள், செம்பருத்தி செடி ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. செம்பருத்தி பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டெய்லியுமே இதை எடுத்து மிக்சியில் அடித்து ஜூஸ் போட்டு குடித்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரத்த விருத்தி உண்டாகும். வெள்ளைப்பூ சுவாமிக்கு ஏற்றது. ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சிலந்தி கூட பக்கத்தில் கூடு கட்டியிருக்கு. ரொம்ப பார்த்து பறிக்கணும், பக்கத்துலலாம் போயிட்டு அப்படியே போயிட்டு நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லி பறிச்சிடக்கூடாது. சைடு போயிட்டு சிலந்தி கடிச்சு வச்சிடும். செடி வளர்த்ததுனால இன்னொரு என்ன சின்ன எடுத்துட்டு சிக்கல்னா, பூச்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி சிலந்தி பூச்சி இதெல்லாம் வரும். ஒரு இடம் பாம்பு கூட இங்கே பார்த்தோம், நம்ம பச்சை பாம்பு இருந்தது. அது எதுவும் பண்ணாத நம்மளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செடி எந்த அளவுக்கு நம்ம வச்சு பராமரிக்கமோ அந்தளவுக்கு செடி பக்கத்தில் போய் நம்ம இந்த பூ பறிக்கும் போதோ இல்லை காய்கனிகள் பறிக்கும் போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க பாருங்கள், இது ஒரு அரளி செடி. ரோஸ் வந்துருக்கு பாருங்கள், ரெட் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்ளோஸ் அப் கட் வந்துடுங்க. இந்த வண்டு வந்து நிறைய வந்துட்ருக்கோம், தேன் குடிக்கும். குரோட்டன் பிளானட்ஸ் கொய்யா மரம் வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இந்த செடி இந்த பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வச்சுக்கலாம், அதே சமயத்தில் நம்ம சுவாமிக்கும் நம்ம வைக்கலாம். தக்காளி செடி போட்டிருக்காங்க, இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். வெள்ளப்பூ சாமிக்கு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்கள், இவங்க வந்து சாமிக்கு தான் வைக்கிறதுக்கு பூ பறிச்சிட்ருக்காங்க. இவங்க தோட்டத்தில் ரொம்ப அருமையான செடிகள்லாம் வச்சுருக்காங்க. நாய் வந்துருச்சு, துரத்தி விட்டுட்ருக்காங்க. அவங்க வீட்டு நாய் வந்து வந்துருச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் வீட்டு நாய் இருந்தாலும் அந்த இந்த சிக்கல்லாம் தாண்டி இது ரெண்டு வாழை மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் இது வந்து எலுமிச்சம்பழ செடி, எலுமிச்சம்பழம் இருக்குது. வெண்டைக்காய் செடி சொல்லும் போது சொல்கிறதுக்காக, நம்ம நாட்டு வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இது வந்து வெண்டைக்காவா என்ன வச்சுருக்காங்க, வெண்டைக்காய் தானே இது, சிவப்பு கலர் வெண்டைக்காய் நல்லா பெருசாக வருங்க, அருமையாக வரும். சிவப்பு கலர் வெண்டைக்காய் வரும், இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன நெல்லிக்காய்,
இது நம்ம நாட்டு வெண்டைக்காய் பச்சை கலரு. இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் செடி. இதெல்லாம் வந்ததுன்னா நல்லா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம். வாழைமரம் வாழைக்கன்று வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் செடி. இது என்ன செடி? கற்பூரவள்ளி. சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஒரு செடி ஒரு இலையை பிச்சு போட்டிங்கன்னா உடனே சரியாயிடும். இது வந்து ஒரு இதான் அரளிச்செடி பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். பூ அரளிப்பூ நல்லா இருக்குது. இதுவும் சாமி என்ன வாழைப்பூங்க, எல்லாமே சிவனுக்கு ஏற்றதுங்க. சிவன் கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இந்த மாதிரி பூக்கள் வந்து கலர் கலர் பூக்களை வந்து பறிச்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை யூடியூப்பில் நம்ம போடலாம். நம்ம வீட்லேயும் வந்து பூஜைக்கு இவன் வெளியே வர பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எல்லாம் அரளிப்பூ தான். வந்துட்டான் அந்த நாய் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எதுவும் பண்ணாது, வீட்டு நாய் தான் எல்லாமே. எல்லாமே வேக்சினேஷன் போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது, பயப்பட வேணாம். இது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க, பா கண்கொள்ளாக காட்சியாக இருக்க பாருங்கள், பொறுமையாக இருக்கு. ரோஸ்அப்பில் காட்டாக பாருங்கள். எல்லார் வீட்லேயும் அரளி செடி வச்சுருக்காங்க, அரளிப்பூ இருக்குது. பூஜைக்கு வெளியே பூக்கள் நம்ம வாங்குறதே இல்லைங்க. இங்கேயும் வந்துட்டான் பிளாக்கி. அப்புறம் பாருங்கள், இது வந்து சீத்தாப்பழ மரம். சீத்தாப்பழம் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சீத்தாப்பழம் பாருங்கள், சொல்லியிருக்கேன் பழானதுக்கப்புறம் கொடுங்க நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி. அழகா இருக்கு. கருவேப்பிலை செடி. இங்கே பார்த்தாலும் பச்சை பசேல இருப்பாங்க. துளசி செடி, மாங்காய் செடி, மாமரம் மாமரம் ஆஞ்செடியெல்லாம் இருக்கு. முருங்கைக்காய் மரம் பாருங்கள். சாம்பார் வைக்கணும், குழம்பு வைக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயும் போக வேணாம், முருங்கைக்காய் வந்து இங்கே பறிச்சிக்கலாம். முருங்கைப்பூ பறிச்சிக்கலாம், எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க. முருங்கைப்பூ கஷாயம் குடிக்கலாம், முருங்கைக்காய் பறித்து நம்ம விதைக்கு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு போடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு. காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா இருக்கு பாருங்கள், எல்லோ எல்லோ ஃப்ளவர். அருமையாக இருக்கு பாருங்கள், பூக்கள்லாம். வாழை மரம், இவ்வளோ பெரிய வாழை பூ பாருங்களேன், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசுங்க. எவ்வளோ வாழை மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். ரெண்டு நாய் இருக்குது, அந்த ரெண்டு நாய்க்கு நடுவில் ரொம்ப சண்டை. எப்படி ஓடுது பாருங்கள், விடுவோனாங்குது. இந்த நாய்க்கு நடுவில் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம், ரிஸ்க்கான வேலை செஞ்சிட்ருக்கோங்க. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூஸ்க்காக தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்கங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சீத்தாப்பழ மரம், சீத்தாப்பழம் நிறையா இருக்குது பாருங்கள். பழமானா பறித்து சாப்பிட வேண்டியதான். நம்ம வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கருந்துளசி எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள், காடு மாதிரி வளர்ந்துருக்கு.